ஒருத்தர் மோடி பிரதமர்னு சொல்லி களத்துக்குள்ள வராரு, கண்டஸ்ட் பண்ணுவோம் நிக்கிறாரு, நாங்க நிக்காம பாஜக ஆதரிக்கணும்னு சொல்றாரு. இன்னொருத்தர் ரெண்டு பேருமே தோல்விதான், ரெண்டு பேரும் சேர்ந்து அதே ஈரோடு கார்பரேஷனுக்குள்ள ஒரு ஒண்ணுதான் வந்துன்னா ரெண்டு பேருமே வேஸ்ட்டு. வேஸ்ட் மீன்ஸ் ஒன்றும் அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அது இதுதான் ஏதோ இவங்க எடப்பாடி என்ன ஜெயித்துற மாதிரிங்கிறது பொய்யா போலியா சிலவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து ரெட்டலையிலே 36 ஒரு ஒரு கவுன்சிலர் தான் ஜெயித்தாங்க. அப்போ எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அவங்க. ஒரு 24-25% ஓட்டு தான் ரெண்டு வரையும் அங்கே சேர்ந்து எடுத்தக்கூடிய லெவலில் தான் இருந்தாங்க. அப்போ பாஜக என்ன பார்ப்பாங்கன்னா ரெண்டு வராலையும் பிரயோஜனம் இல்லை, அந்த பகுதியில் எடப்பாடி மேலே இருக்கலாம், அது நம்ம மறுக்க வரல. எப்படி பெருந்துறை பகுதியில் வைகோ மேலே இருந்தாரோ அதே மாதிரி வந்து இந்த பகுதியில் எடப்பாடி மேலே இருக்கலாம். அப்போ இதை நம்பி எப்படி எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இவர் தெளிவாக நம்பகத்தன்மை உள்ளவர், பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்காருன்னு மோடி பிரதமருங்கிறத பன்னீர்செல்வம் தெளிவாகவே சொல்லிட்டார்.